கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்தபடியால் நான் கர்த்தரை நன்றியோடு நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளின் மன்னாவை நான் உங்களுக்காக நான் வாசிக்க நான் விரும்புகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 112 சங்கீதம் 8 வசனம். அவன் இருதயம் உறுதியாய் இருக்கும், அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உண்மையாகவே இந்த நாளின் வார்த்தையை தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்விலே அவர் அப்படியே நிறைவேற்றுவாராக. தாவீது பக்தனுடைய வார்த்தை நம் இருதயத்தை மெய்சிலுக்க வைக்கிறது. அவர் சொல்லுகிறார், அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவனுடைய இருதயம் கர்த்தர் மேல், தேவாதி தெய்வத்தின் மேல், ஆண்டவராகிய கர்த்தர் மேல் அவனுடைய இருதயம் உறுதியாய் நிற்குமாம். ஏனென்றால் அவன் நம்பிக்கை வீண் போகாது. அவனுக்கு முன்பதாக காணப்படுகிற பிரச்சனைகளை கண்டு, அவனுக்கு முன்பதாக காணப்படுகிற போராட்டங்களை கண்டு, அவனுக்கு முன்பதாக காணப்படுகிற பலவிதமான இன்னல்களை கண்டு அவன் கொஞ்சமும் என்ன செய்ய மாட்டான் என்றால் பயப்படவே மாட்டான். ஏனென்றால் அவன் இருதயம் உறுதியாயிருக்கிறது. இந்த காலை வேளையிலே என் அன்பு சகோதரனே, அருமையான சகோதரியே, உடைய வாழ்க்கையிலே பலவிதமான காரியங்களை நீ கண்டு கேள்விப்பட்டு ஒருவேளை உடைய இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறதா, உடைய இருதயம் வேதனையோடு கூட காணப்பட்டு கொண்டிருக்கிறதா, இல்லைனால் பயந்து கொண்டிருக்கிறாயா, ஐயோ இந்த பிரச்சனை என்னவாய் முடிய போகிறது, இதை நான் எவ்விதமாய் சமாளிக்க போகிறேன், இந்த காரியத்தில் நான் எவ்விதமாய் ஜெயத்தை நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன், எப்படி இந்த ஜனங்களை நான் மேற்கொள்ளப் போகிறேன் என்கின்ற பலவிதமான கேள்வி உங்கள் மனதிற்குள் எழும்புகிறதா, இந்த நாளை நான் எவ்விதமாய் முடிக்கப் போகிறேன் என்கின்ற ஒரு கலக்கம் உங்களுக்குள் இருக்கிறதா, நீங்கள் பயப்படாதிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை சற்று கூர்ந்து நாம் கவனிக்கும் பொழுது அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள்ளே எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவருக்குள் உறுதியாயிருக்க வேண்டும். யோபு சொல்லுகிறார் பாருங்கள், அவர் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை, அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன், உறுதியாய் நான் இருப்பேன். ஹல்லேலூயா. நம் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராயிருக்கிறபடினாலே அவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை நீங்கள் அப்படியே நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உண்மையாகவே நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு முன்பதாக இருக்கிற சேனைகளை கண்டு, உங்களுக்கு முன்பதாக இருக்கிற பிரச்சனைகளை கண்டு நீங்கள் ஒருபொழுதும் பயப்பட மாட்டீர்கள். காரணம் என்னவென்றால் என் இருதயம் உறுதியாயிருக்கிறது. கர்த்தர் மேல் விசுவாசம், ஆண்டவர் மேல் நம்பிக்கை, அந்த நம்பிக்கையோடு கூட நீங்கள் காணப்படும் பொழுது உங்கள் வாழ்விலே வருகிற யோர்தானை கண்டோ எரிகோவை கண்டோ நீங்கள் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டீங்கன்னா பயப்பட மாட்டீங்க. காரணம், உங்களுடைய இருதயம் உறுதியாயிருக்கிறது. இந்த அருமையான காலை வேளையிலே என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தாவீது சொல்வது போல நீங்களும் சொல்லுங்கள், என் இருதயம் உறுதியாயிருக்கிறது, என் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் நான் பயப்படாதிருப்பேன், நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் என் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், என் தேவன் எனக்கு துணையாய் இருக்கிறார், எனவே நான் பயப்பட மாட்டேன் என்கின்ற நம்பிக்கையோடு கூட இந்த நாளை நீங்கள் ஆரம்பியுங்கள். இந்த நாளை நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு அவர் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். உங்களுக்கு முன்பதாக காணப்படுகிற சகல தடைகளையும் சகல சத்தினுடைய பிரச்சனைகளை ஆண்டவர் முற்றிலுமாய் அதை ஒன்றுமில்லாமல் சவுடுபடியாய் மாற்றி விடுவார். நீங்கள் ஜெயத்தோடு நீங்கள் போங்கள், ஜெயத்தோடு புறப்பட்டு செல்லுங்கள். இந்த நாளை நீங்கள் நிச்சயமாய் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் காண தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றியப்பா. அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய இருதயம் இன்றைக்கு உறுதியாய் நின்று சத்துருக்களினுடைய சரிக்கட்டுதலை அவருடைய கண்கள் காண தேவன் அனுக்கிரகம் செய்வீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களை, ஒவ்வொரு தனிநபரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராகப்பா. இந்த நாளிலே பிள்ளைகள் புறப்பட்டு போகும்பொழுது நம்முடைய சமூகம் முன்பதாக செல்லட்டும். உள் ஆரம்பிக்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக.
சகல துதியும் கனமும் மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.